சென்னையில் இப்படி ஒரு இடமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஷார்ட்ஸ் போட்டு பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம் ஆமாங்க ஈசிஆரில் உத்தண்டியில் இருக்க நாராயணன் டெம்பிளுக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம் அதோட ஃபுல் வியூவை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃபேமஸான யூடியூபர் நானாண்டா ப்ரீசி டைம்ஸ் தான் ஈவினிங் டைமில் எங்கே போய் ரிலாக்ஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த கோயிலுக்கு வரலாம் இதோட ஆம்பியன்ஸே வந்து ஒரு டெம்பிள் மாதிரியே இல்லை ஒரு சூப்பரான டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி இருந்துச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீனரிஸ் அதுக்கப்புறம் எங்கேயுமே கவர்டு ஸ்பேஸ் எதுவுமே கிடையாது ஸோ உள்ளே என்னானோன்னே இந்த மாதிரி குட்டி விநாயகர் இருப்பார் அதே மாதிரி இந்த கோயிலில் வந்து ஃபேமஸே வந்து இங்கே இருக்க வந்து நாராயணர் ஐ மீன் இவர் என்னென்னா மச்ச அவதாரத்தில் இருப்பாங்க அதான் வந்து மத்திய மத்ஸ்ய நாராயண டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதை சுற்றிலும் நான் உங்களுக்கு ஃபுல்லாக எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் நாங்கள் வந்து கரெக்டாக ஆகஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் போயிருந்தனால இந்த மாதிரி டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க அங்கங்கே நல்ல தூண் மாதிரி வச்சு அவ்வளோ காற்று ஏன்னா பக்கத்துலேயே பீச் இருக்கனால ரொம்ப வந்து சூப்பர் ஆம்பியன்ஸாக இருந்துச்சு ஸோ நீங்கள் குட்டீஸ்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா சூப்பராக இங்கே நல்லா விளாட விடலாம் இதோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டியும் நான் வீடியோ மிடில்ல காட்டுறேன் ஸோ அங்கே தெரிகிறாரில் அவர் தான் வந்து மத்ஸ்ய நாராயணர் ஸோ இவ இவங்க இவங்க ஒருத்தர் தான் வந்து பெரிய கடவுள் மற்ற எல்லாம் வந்து குட்டி குட்டி காட்ஸாக தான் இருப்பாங்க ஸோ இவங்க மீன் அவதாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து இந்த மாதிரி தண்ணி மாதிரி விட்டு நடுவில் அவரை வந்து இருக்க வைக்கிறாங்க ஸோ இங்கே வந்து நம்ம நிறைய பேர் காசு போடுறாங்க பட் அது எதுவும் மென்ஷன் பண்ணல எங்கேயும் பட் ஒரு நம்பிக்கையாக அவங்க வந்து அந்த தண்ணிக்குள்ளே காசு போடுறாங்க பீச்சு கிட்டேயே இருக்கனால எப்பவுமே வந்து காற்று அடிச்சிட்டே தான் இருக்குது உங்களுக்கு கொடி பார்த்தாவே தெரியும் எப்போவுமே ஃபுல் ஜில்லுன்னு தான் இருக்கும் ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா நல்ல லைட்ஸ்லாம் போட்டு சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இங்கே விசிட் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக ஒரு ரவுண்டு மாதிரி நம்ம சுற்றி வரலாம் இங்கே வந்து பெருசாக வேறு எதோ ஷாப் வைக்கல ஒரு புக் ஷாப் அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ அங்கங்கே அந்த மாதிரி சிலைகள் இருக்குது இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு சேரியட் மாதிரி இருக்குது அங்கே வந்து குதிரை ஓட்டுற மாதிரி ஒரு சிலை இருந்துச்சு அங்கே லைட்டு போட்டனால இன்னும் ரொம்ப சூப்பாக இருந்துச்சு அதே மாதிரி சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் அதே மாதிரி குட்டி குட்டி கடவுள் எல்லாரையுமே வச்சுருந்தாங்க ஸோ ரொம்ப நீட்டாக இருந்துச்சு எங்கேயுமே வந்து ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் மெயின் மெயின்டைன் பண்ணுறனால ரொம்ப நீட்டாகவே வச்சுருந்தாங்க அப்படியே நம்ம ஒரு பாத்வே மாதிரி இருக்குது அங்கே அப்படியே நடந்து போகலாம் இப்போ நம்ம வந்து முருகர் கும்பிட வந்திருக்கோம் முருகர் இருக்கார் அதே மாதிரி எல்லா காட்ஸுமே குட்டி குட்டியாக பட் மெயின் காட் வந்து அந்த மச்சிய நாராயணர் தான் ஸோ அந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம் அதே மாதிரி இன்னொரு ஸ்பெஷலானது என்னென்னா நம்ம சனி பகவான் நம்ம சுற்றி வருவோல்ல அந்த இது அதை வந்து இங்கே மலையில் வந்து இப்படி வச்சுருந்தாங்க ஸோ நம்ம இதை வந்து சுற்றி வர்ற மாதிரி டிஃப்ரெண்ட் கான்செப்டாக இருந்துச்சு ஸோ நம்ம சனி பகவான் நம்ம வந்து கேது ராகு ராகு கேது எல்லாமே இந்த மாதிரி மலையில் வந்து அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ நம்ம இந்த மலையை சுற்றி வரணும் உங்களுக்கு பன்னெண்டு தடவை வரணும் அந்த மாதிரினா எத்தனை தடவை வேணால் நீங்கள் இந்த மாதிரி ப்ரே பண்ணிக்கலாம் அதே மாதிரி அந்த கோயிலை சுற்றியும் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி அந்த தண்ணி ஃபுல்லாக மீன் விட்டுருந்தாங்க அங்கங்கே வந்து இந்த மாதிரி அனிமல்ஸ் பேர்ட்ஸ் அந்த மாதிரி சிலை வச்சுருந்தாங்க குட்டீஸ் வந்து ரொம்ப அது விருப்பப்பட்டு பார்க்குறாங்க அதே மாதிரி இங்கே நிறைய ஃபிஷஸ் இருந்தது ஒயிட் ஃபிஷ் பிளாக் ஃபிஷ் இந்த மாதிரி நிறைய விட்டுருந்தாங்க பட் எதுவும் ஃபீட் பண்ணக்கூடாது நம்ம ஸோ ஒரு ஈவினிங் போகும்போது ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி நிறைய சிலைகள் இருந்தது பார்த்திங்கன்னா அந்த கோயிலை சுற்றி பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும் அதே மாதிரி இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் நான் சொல்லியிருந்தேன் தெரியுமா அதுதான் இங்கே குட்டீஸ் கோயில் இது வந்து குட்டீஸுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக மூணு கோயில் வச்சுரு வச்சுருக்காங்க அதில் வந்து நம்ம அலவுடு கிடையாது குட்டீஸ் மட்டும் விளாந்துக்கலாம் இப்போ தம்பி போகிறான்ல அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கீல குட்டீஸ் வந்து நல்லா சரிஞ்சு போயிட்டு அங்கே ஒரு காட் இருக்கும் ப்ரே பண்ணிவிட்டு அந்த வழியாக வர்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஸோ ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு காட்ஸ் எல்லாம் குட்டீஸ்க்கு ஏற்ற மாதிரியே குட்டியாக வச்சுருந்தாங்க ஸோ இது வந்து ரெண்டாவது கோயில் நம்ம நடந்து அப்படியே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த குட்டீஸ் பார்க்குள்ளேயே நடந்து போகிற மாதிரி இருக்குது அதே மாதிரி இன்னொரு வந்து முருகன் வச்சுருந்தாங்க ரொம்ப குட்டியாக இருந்தது அதுவும் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு ஸோ இதுக்குள்ளெல்லாம் பெரியவங்க அலவுடு இல்லை நான் வீடியோ எடுக்கிறனால நான் சும்மா எடுத்தேன் ஸோ இப்போ தான் நான் சொன்ன தேர்டு கோயில் குட்டீஸ்னு வெளிலையே போட்டிருப்பாங்க பாருங்களேன் குட்டீஸ் கோயில்னே இருக்கும் ஸோ கடவுள்லாம் குட்டி குட்டியாக மினி காட்ஸ் எல்லாம் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் குட்டீஸோட இல்லை வந்து ரிலாக்ஸ் பண்ணும் பீச் வரீங்க அப்படின்னா இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ தான் கோயிலோட சுற்றி வர்றது நல்ல பெருசாக இருந்தது என்னால் மினிமமாக நான் கவர் பண்ண காட்டிக்கிட்டேன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பீச் கிட்டே இருக்கனால நல்ல ஒரு ரிலாக்ஸிங்காக இருக்கும் ஸோ நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்மளோட குட்டீஸும் சொல்லுவாங்க கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள் பாய் கைஸ்